சோ லென்ஸ்லா உடைய another illustration book கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா இப்ப ஃபர்ஸ்ட் மூணு டயலாக் கொடுத்திருக்கேன். அதாவது திஸ் இஸ் ஒன் வச்சுக்கோ, இது செகண்ட், இது தேர்ட். மூணு டயலாக் கொடுத்துருக்கு, மூணு செட் ஆஃப். இப்போ ஃபர்ஸ்ட் டயக்ராம் பார்த்தோம்னா வழக்கம் போல ஒரு காயில் கொடுத்துருக்கோம், காயிலோட கால்னாமீட்டர் கொடுத்துருக்கு, கனெக்ட் பண்ணிருக்கோம். திஸ் இஸ் கால்னாமீட்டர், ரைட்டா? கனெக்ட் பண்ணிருக்கேன். இங்க ஒரு நார்த் போல் சவுத் போல் ஒரு பவர் மேக்னெட் இருக்குது. பட் நீங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணிருக்கேன், ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கேன். ஐ மீன் தெர் இஸ் நோ மூவ்மெண்ட். நான் மேக்னெட்டையோ காயிலையோ யாரையும் மூவ் பண்ணல, தெர் இஸ் நோ மோஷன். அப்ப மூவ்மெண்ட் இல்லைனா எனக்கு தெரியும் ஃபாரடேஸ் உடைய ஃபர்ஸ்ட் லா, தெர் இஸ் நோ மூவ்மெண்ட். ரெண்டு பேத்துக்கு மோஷன் இல்லைன்னா எனக்கு என்ன ஆகும், கால்னாமீட்டர் வந்து ஜீரோ டெஃப்ளெக்ஷன் காமிக்குது. இது ஓகே. ஓகே, இப்ப ரெண்டாவது டயக்ராம் வாங்க. இப்ப நான் வழக்கம் போல இந்த நார்த் சவுத் பவர் மேக்னெட்டை நான் டுவர்ட்ஸ் என்ன பண்றேன், நான் நார்த் சவுத்த இந்த ஐ மீன் இந்த காயில் டுவர்ட்ஸ் கொண்டு வரேன். இப்ப எனக்கு தெரியும் இந்த நார்த் சவுத் போல இவன்ட்ட ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும் இல்லையா. இவன்ட்ட என்ன ஆகும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும், ரைட்? இப்ப என்ன கிரியேட் ஆகும், இவன் கிரியேட் பண்ணக்கூடிய இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இவன் கிட்ட கொண்டு வரேன், கொண்டு வந்தோடனே இவன் ஒரு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது, எனக்கு இஎம்எஃப் ஜென்ரேட் ஆயிடுச்சு. அது ஜென்ரேட் ஆகுறத நான் பாயிண்ட் பார்த்தோமே தெரியுது, கால்னாமீட்டர்ல ஒரு டெஃப்ளக்ஷன் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் இவர் இஎம்எஃப்லாம் செட் ஆனதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுவாப்ல, இது வந்து என்ன பண்ணும், ஒரு பவர் மேக்னெட்டா பிஹேவ் பண்ணும். யாரு, காயில். அப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா, யார் மூலமா ஃப்ளெக்ஸ் கிடைச்சிச்சோ அவங்கள ஆப்போஸ் பண்றதுக்காக கரண்ட் எந்த டைரக்ஷன்ல எனக்கு இங்கதான் எனக்கு என்டர் ஆகுது. அப்ப இவர் உள்ள வந்தோடனே இவர் நார்த் போல ஐ மீன் அப்பர் ஃபேஸ், இதுதான் காயிலுடைய அப்பர் ஃபேஸ். இந்த காயிலுடைய அப்பர் ஃபேஸ் எனக்கு என்ன ஆகுது, ஐ மீன் காயிலுடைய வெப்சைட் வச்சுக்கலாம், இது நார்த் போலாவும் இது சவுத் போலாவும் ஐட் பண்ணுது. காயிலுடைய ரெண்டு எண்ட் இல்லையா, நீ கொண்டு வர மேக்னெட்டுக்கு நியர்பை உள்ள எண்ட் நார்த், இந்த சைடு சவுத்தாவும் மாறுது. ஏன்னா காயில என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜென்ரேட் ஆகுது. அப்ப காயில் பிஹேவியர்ஸ் மேக்னெட். அப்ப இவரும் ஒரு பார் மேக்னெட் ஆக்ட் பண்றாரு, ஆல்ரெடி இங்க ஒரு பார் மேக்னெட் இருக்கு, ரெண்டுமே மேக்னெட் தான். ஆனா இந்த லென்ஸ் லா கான்செப்ட் படி இன்டியூஸ்ட் ஈஎம்எஃப் ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுவாரு, இது ஆப்போஸ் பண்றாரு, ரைட்டா? இவரை நான் கொண்டு வந்தோடனே கிட்ட கொண்டு வரேன், ஆனா இது என்ன பண்ணுது, ஆப்போஸ் பண்ணுது. ஏன் ஆப்போஸ் பண்ணுது, ஏன்னா இந்த காயிலுடைய எண்டு என்ன ஆயிடுது, இவனை கிட்ட கொண்டு வந்தோடனே இந்த காயில் எண்டு நார்த் போல் ஆகுது. அப்ப நீ கொண்டு வரது நார்த் போல், அப்ப நார்த் போல் நார்த் போல் கிடையாது என்ன கிரியேட் ஆகுது, ஸோ பிட்வீன் த டூ போல்ஸ் எனக்கு என்ன கிரியேட் ஆகுது, ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், ரிப்பல்ஷன் பிட்வீன் த நார்த் போல் ஆஃப் த பார் மேக்னெட் அண்ட் நார்த் போல் ஆஃப் த யாரு, ஒரு காயில். ஓகே, அதனால எனக்கு என்ன இது, ஒரு சேஞ்சஸ் ஃபார்ம் ஆகுது, டெஃப்ளெக்ஷன் ஃபார்ம் ஆகுது, புரியுதா? இதுவும் லென்ஸ்ல தான். இப்ப அடுத்த படத்தை பாருங்க. அடுத்த படத்துல என்ன பண்றேன், வேகமா இழுத்துட்டு போறேன், வேகமா யாரை இழுத்துட்டு போறேன், மூவ் பண்றேன் மேக்னெட்டை. நம்ம காயில் இங்க டச் பண்றதே இல்லை, ரைட்டா? இவரை இழுத்துட்டு போகும்போது எனக்கு இங்க என்ன ஆகும், ஆல்ரெடி இவரனால எனக்கு என்ன ஆயிருந்திருக்கும், இவர் முதல் இருந்தப்ப ஒரு ஃபிளக்ஸ் கிரியேட்டா இருந்திருக்கும் இல்லையா, இவரனால எனக்கு என்ன இருந்திருக்கும், ஒரு ஃபிளக்ஸ் கிரியேட்டா இருந்திருக்கும் இல்லையா. இவன்ட்டும் இவர் என்ன பண்ணிருப்பாரு, இவரும் ஒரு மேக்னெட் தான், ரைட்டா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இவர் வெளியில போனோடனே, இவர் வெளியில போறாரு, இவர் என்ன பண்ணுவாரு, வெளியில போனோடனே இவரால இவரை பிடிச்சி இயக்க ட்ரை பண்ணுவாங்க, புரியுதா? ஏன்னா இவர் அகைன்ஸ்டா தானே பண்ணுவாரு. அப்பா நம்ம வந்து வீட்டுல அப்பா என்ன சொல்லுவாங்க, இதை பண்ணாதான் நம்ம ஒன்று சொன்னா போதும், அந்த பசங்க கூட சேராது, அவங்க கூட நம்ம சேருவோம், ஸ்கூல்ல டீச்சர் பேசாதுன்னா அப்பதான் பேசையா இருக்கும். இவங்க என்ன சொல்றது, அதே வேலையை தான் இவன் பண்ணுவான். ஆக்சுவலா இவன் மூலமா தான் இவனுக்கு எல்லாமே கிடைச்சிச்சு. லாஸ்ட்ல இவன் என்ன பண்றேன், நீ வேணாம்னு சொல்லிட்டு அவன் போறான், அவன் வந்து என்ன பண்றான், அவே ஃப்ரம் இவன் வந்து வெளில போறான். ஆனா இவன் என்ன பண்றான், இவன் பிடிச்சி இழுக்கிறான். அப்ப இவன் பிடிச்சி இழுக்கிறானா, இந்த எண்ட் என்னவா இருந்திருக்கணும், ஷுட் பி சவுத் போல். அப்படியே பாரு, மாறுது பாரு, நம்ம மேக்னெட்டை மூவ் பண்ண உடனேயும் மேக்னெட்டை நம்ம மூவ் பண்றோம், ரிமூவ் பண்றோம், இங்கே நம்ம இன்செர்ட் பண்ணோம், அங்கே ரிமூவ் பண்றோம். நான் எடுத்துட்டு வெளில வர்றப்ப இவன் என்ன வேணும்னு சொல்லி தர பிடிச்சி இழுக்கிறான். அப்ப இவன் பிடிச்சி இழுக்கிறான்னா அவன் என்ன அர்த்தம், கண்டிப்பா இவன் வந்து இதான் இருக்கணும், ஷவுட் போல், இவன்
இந்த காயுடைய இந்த எண்ட் சவுத் போலாக இருக்கணும், இந்த எண்ட் நார்த் போலாக இருக்கணும். அப்போ தான் எனக்கு என்ன ஆகும், இந்த நார்த்துக்கும் இந்த சவுத்துக்கு இடையில எனக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. ஓகே, எப்படி பார்த்தாலும் நம்மளுடைய கான்செப்ட் இதுதான், E is equal to minus rate of change of flux. சரியா, நம்ம என்ன வேலை பண்றோமோ அது ஆர்க் பாசிட்டிவ். ஸோ அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கரண்டுடைய டைரக்ஷனை தெரிஞ்சுக்கலாம் ரைட்டா. ஸோ நமக்கு தெரியும் இவர் சவுத் போல் ஆக்ட் பண்ணுறாருன்னா கரண்ட் இவர் டைரக்ஷன் தான், இவர்கிட்ட இருந்தால் நார்த்துக்கு போகிறோம். புரியுதா, நம்ம எதை சவுத் போல்னு சொல்கிறோமோ அது கரண்ட் என்டர் ஆகிற டைரக்ஷன் ரைட். ஸோ இதுவும் என்னதுதான், ஒன் ஆஃப் த லென்ஸ்லாவுடைய ஒரு இல்லஸ்ட்ரேஷன் தான். ஓகே,